சேனல்ல டிஃபரண்டான மெத்தட்ல லெமன் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறோம். இந்த மெத்தட்ல நீங்க ஒரு டைம் இந்த லெமன் ரைஸ் செஞ்சீங்கனா ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். திரும்ப திரும்ப இதே மெத்தட்ல தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு இதோட ருசி இருக்கும். இந்த லெமன் ரைஸ் எப்படி ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டாவும் செய்யலாம்னு வீடியோல பார்க்கலாம். வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. லெமன் ரைஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்துக்கேன். இப்போ இத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டேன் பாருங்க. லெமன் புளி இதில் வச்சு பிழிஞ்சு ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு லெமன் எடுத்துக்கோங்க. பாருங்க பிழிஞ்சு ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு நல்லா இந்த லெமன் ஜூஸோட கரைஞ்சிடட்டும். பாருங்கள் உப்பு பாருங்கள் லெமன் ஜூஸோட நல்லா கரைச்சிட்டேன். இப்போ இதை நான் பாருங்கள் ஒரு கப் ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ சாதத்தில் நல்லா அந்த புளிப்பு உப்பெல்லாம் நல்லா சேர்ந்துடும். சாதம் வந்து வடிக்கும் போதே நீங்கள் உப்பு போட்டு தான் வடிக்கிறீங்க அப்படின்னா லெமனுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா போதுமானது. பாருங்கள் இப்போது லெமன் ஜூஸை நல்லா நான் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் சூடாகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதோடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. பாருங்கள் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் பொரிஞ்சிட்ருக்கு. இதோடவே நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சின்னதாக இருக்கிற பூண்டு ஒரு 5 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பூண்டு வதங்கிருச்சு. பூண்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் லெமன் சாதத்தோடு நீங்கள் இந்த பூண்டு போட்டு வதக்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஒரு 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் எண்ணெயில் பொரியட்டும். எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/4 கப் போரில் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கூட முந்திரி பருப்பும் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வேர்க்கடலை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. வேர்க்கடலை பாருங்க வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீட்டு வரலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் எண்ணெய் மாதிரி லேசாக வதங்கட்டும். பச்சை மிளகாய் வதங்கினதுமே இதில் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. அப்போ அந்த மஞ்சத்தூளோட ஸ்மெல் இருக்காது, பச்சை ஸ்மெல்லு. பாருங்கள் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நம்ம வதக்கிட்டோம். இப்போ இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சாதம் போட்டதுமே இதில் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். லெமன் ரைஸுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள் சாதத்தை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்குமே நம்மளுக்கு நல்லா லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தாங்க லெமன் ரைஸ் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதாங்க. நான் ஒரு நிமிஷம் ஹீட்டும் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக லெமன் ரைஸ் பண்ணிவிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாமியார் சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.